மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதி யாது நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் இசை பேரரசி எம்எஸ் அம்மா சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பார்க்குறோம் எம்எஸ் அம்மானால் நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் மைத்ரி பஜத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு யுனைடெட் நேஷனில் இந்த அம்மா பாடினது அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு குறைஞ்ச வருஷம் குறைஞ்ச வருஷங்களே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் ஆன்மீகத்தில் ஒரு மேன்மை இருக்கணும் சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் எழுதப்பட்ட அந்த பாடல் அந்த அரங்கில் இருந்த அத்தனை பெரியும் உருகச் செய்ததான் நல்ல விஷயத்தை ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த நல்ல நாலு பேர் என்ன பண்ணுவாங்க நாற்பது பேர்த்துக்கு சேர்ப்ப நாற்பது நானூறு ஆகும் நானூறு நாலாயிரம் ஆகும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி தான் அந்த பாடல் உலக அரங்கில் பாடப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இடங்களையும் சென்றடைந்தது இன்றைக்கும் அந்த பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா மகாபிரிவா எம்எஸ் இவைதான் காரணம் இந்த பாடல் நல்ல பல இடத்துலையும் வரவேற்பு கிடைச்ச காலத்தில் ரா கணபதி அண்ணன் ஒரு நாள் மகாபிரிவ்ட்ட வரார் ரா கணபதி அண்ணா பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் அப்பப்போ பார்க்குறோம் அவர் அண்ணாண்ண தான் சொல்லுவார் பக்தர்கள்லாம் அண்ணாண்ண தான் சொல்லுவார் ரா கணபதி அண்ணாலாம் மகாபிரிவை கூட உட்கார்ந்து பல விஷயங்களை விவாதித்து மகா சமமாக சிரமமாக பேசக்கூடியவர் அதெல்லாம் ஒரு பெரிய கிருப்பை நம்மெல்லாம் எங்கேயோ பெரியவாழ்கிட்ட தள்ளி இருந்து மகாபெரிவ உங்கள் பார்வையை மேலே விழாதா உங்களுடைய கருணை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்மளாம் பிரார்த்தனை இருக்கோம் நம்மளோட மனசுக்கும் எம்எஸ்எம்மா மனசு மனசு ராகணபதி மனசு அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவளுக்குலாம் எந்த விதமான ஆசை கிடையாது போலித்தனம் கிடையாது அன்பு கருணை எல்லாமே உண்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இன்றைக்கி இருக்கிற மனுஷள் நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் நம்ம வாழக்கூடிய சர்க்கிள் நாம் வாழ்ந்து வருகிற வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கினது நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம் வாங்கிட்டு பெரியவாட்ட பெரியவா பெரியவான்னா எப்படி கொடுப்பர் போலித்தரம் கூடாது மகாபெரிவா பேரச் சொல்றேள் பெரியவா தான் எனக்கு எல்லாம் பெரியவா தான் என்னோடய சுவாசம் பெரியவா தான் என்னோடய மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவா யாருமே எந்த ஒரு காலத்திலும் போலித்தனத்துடன் இருக்கக்கூடாது அது மனசாட்சிக்கு செய்கிற துரோகம் இருக்கிறதுல நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னா மனசாட்சிக்குத்தான் பயப்படணும் மனசாட்சிக்கு தான் பயப்படணும் என்னுடைய உளமறிய என்னோடய மனசறிய நான் தப்பு பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல சொல்லுவாள் என்னை மனசுக்கு பயப்படணும் இன்னைக்கு எல்லாத்தையும் தப்பு பண்ணிவிட்டு பெரியவா பேரையும் சொல்லிவிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் அதன் பெயர் வாழ்க்கை அல்ல அது நரகம் அது பெரியவா பேரை சொல்லி நம்ம தப்பு பண்ணக்கூடாது வேறு ஒன்றுமே இல்லை அவெல்லாம் தப்பு பண்ணாதவா யார் ரா கணபதி தப்பு பண்ணாதவா எம்மா தப்பு பண்ணாதவா மகாபெரிவா பேரை சொல்கிறா மகாபெரிவா பற்றி பாடுறா மகாபெரியாவை பற்றி நாலு இடத்துல சொல்கிறான்னா அந்த யோக்கியதாம்சம் அவளுக்கு இருந்தது அதனால தான் பெரியவா சபையில் உட்காருவா வீடியோ கூட பார்த்துருப்பேன் அம்மா பாடுவாள் மகாபிரிவா அப்படியே தபஸில் உட்காந்துருப்பார் அதெல்லாம் கே பார்த்ததுனாலே உடம்பு பதறும் அப்படியே அப்படியே மகாபிரிவா அசையாமல் உட்காந்துருப்பார் தபஸில் உட்காந்துருப்பார் அம்மா பாடின்றப்ப ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேன் அதுதான் நமக்கு வேணும் அதுதான் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும் அது இந்த உலகத்தில் பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டு பணம் தேவை பணம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது பணம் தான் வாழ்க்கைன்னு பணத்தை பெருக்கின்றே போகிறோம் அப்படின்னா பக்தி இருக்காது இந்த இடத்துல இருக்கணும் ஓரளவு நல்ல காரியம் பண்ணணும் நல்லது செய்யணும் சொல்கிறேனே இன்றைக்கி ராகணபதி நான் உட்காந்துருக்கார் இந்த பாடல் அப்போ தான் பாடி முடித்த டைம் இது நான் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவர்கிட்ட சொல்கிறா பெரியவா எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டை பற்றி தான் எல்லோரும் பேசின்னு இருக்கா அப்படிங்கிற என்ன பாட்டுறா பெரியவா அந்த பச்சத்தை எம்எஸ் அம்மா படினாளே அந்த பாட்டு அப்படியா பெரியவா கேட்குற அப்படியா அம்மா பெரியவா நீங்கள் எவ்வளவு பொருள் பொதிந்த பாடல் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவன் ஏன்னா அதில் என்ன இருக்குது அன்பு கருணை பாசம் குறைஞ்ச நாள் வாழ்க்கை போர் கூடாது போர் கூடாதுன்னா நாட்டுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் நீ கணவன் மனைவியோடு சண்டை போடாத மனைவி கணவனோடு சண்டை போடக்கூடாது பையன் அப்பா கூட போடக்கூடாது அப்பா பையன் கூட தர்க்கம் பண்ணக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடக்கூடாது நமக்கு தான் போர்னா நமக்கு எல்லையில் நடக்கிற பொருள் அதுவும் உண்டு இதுவும் உண்டு அப்பத்தான் சமாதானம் எல்லா இடத்துலையும் மேலோங்கும் சமாதானம் அன்பு இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா ஒவ்வொருத்தர் முகத்தை பிறகு எவ்வளவு பிரகாசமா இருக்கும் கல்மிஷத்தை உள்ள வச்சுண்டுத்தன் நம்ம கிட்ட பழகிறான்னா அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் அன்பு வெளிப்படுகிற முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் ஒரு பொலிவு தெரியும் அன்பு கருணை பாசம் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது கூடாது இதெல்லாம் இருக்கிற முகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும் கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும் சொல்ற பெரியவா அந்த பாட்டு நிறைய இடத்துக்கு போயிடுத்து எல்லாரும் பார்ட்டிற பெரியவா கேட்குற உனக்கு எப்பிரா தெரியும் அப்படிங்கிற என்ன வார்த்தை பாருங்கோ உனக்கு எப்பிரா தெரியும் ஒரு விஷயம் நமக்கு தெரியணுன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியணுன்னா ஆதாரப்பூர்வம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது அதுவும் மகாபிரிவாட்டை இல்லையா கரெக்டு தானே இப்போ ஆதாரப்பூர்வமாக தெரியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அவனை தெரியுமா இந்த கடைசி வீட்டுக்கான அவன் ஏதோ கேஸில் மாட்டின்ட்டானா அப்படிமா யாரோ சொல்லியிருப்ப யாரோ சொல்லியிருப்பேன் அதை வச்சு நீ அடுத்தவன்கிட்ட சொல்லுவான் உனக்கு தெரியுமா அவன் அதில் தான் மாட்டினான்னு தெரியுமா அப்படின்னு அடுத்தவர் கேட்டால் தான் ஓ விஷயம் இது இல்லை போல இருக்குது வேறு ஒன்று போல இருக்குது நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு நமக்கு தோணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ராகணபதி மகா பிரிவாக கேட்குற உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கணபதி சொல்கிறார் என்ன சொல்கிறார் பிரிவா இதில் வேற என்ன இருக்க முடியும் பெரியவா ஒரு நல்ல விஷயம் நல்ல கருத்து உள்ள பாடல் அது அந்த பாடலுக்கு நிச்சயமாக வரவேற்பு இருக்கு தானே செய்யும் அது பலருக்கும் போனால் இந்த சமூகத்துக்கே ஒட்டுமொத்த தேசத்துக்கே உலகத்துக்கே பயனுள்ளதாக தானே இருக்கும் பெரியவா இதில் என்ன பெரியவா கருத்து இருக்க முடியும் அப்படிங்கிற பெரியவா பார்வை வித்தியாசமாக இருக்குது ரா கணபதி பார்க்குறேன் நீ இப்படி பேசின்னு இருக்கியா இது வர விஷயத்துக்கு அப்படின்னு பெரியவா வர பார்க்குறார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்